ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனானது ரொம்ப சூப்பராகவே முடிவடைஞ்சிருச்சு. இனிலையில் தமிழகத்தில் இருக்க இளம் கிரிக்கெட் வீரர்களை மோட்டிவேட் பண்ணுற வகையில் வருஷம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 போட்டியானது நடக்கும். இந்த போட்டி 2016 நடந்துட்டுருக்கு. 2 வருஷமாக ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. இந்த வருஷம் July 11 இந்த போட்டியானது ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டியும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான். இந்த போட்டியிலையும் 8 அணிகள் வந்து பங்கேற்பாங்க. ஒவ்வொரு அணியும் அவங்களுக்கு தேவையான அணி வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒவ்வொரு அணிலையும் 18-19 வீரர்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிற வீரர்கள்ல 2 வீரர்கள் கண்டிப்பா மாவட்ட கிரிக்கெட் வீரர்களா இருக்கணும். 3 பேர் 19 வயதுக்குட்பட்ட வீரர்களா இருக்கணும். இந்நிலையில இந்த போட்டிக்காண்டி மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 772 வீரர்கள் வந்து அவங்களோட பேரை பதிவிச்சிருக்காங்க. இந்த 7 போட்டி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க கிண்டில இருக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தான் நடக்குது. இந்த 7 பாத்தீங்கன்னா சென்னை அணிக்கு விஜய் சங்கரையும் முருகன் அஸ்வினியும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. காரைக்குடி அணிக்கு இந்த ஐபிஎல் சீசன்ல சூப்பரா விளையாண்ட தினேஷ் கார்த்திகை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே அணில பாத்தீங்கன்னா அனிருதா ஸ்ரீகாந்தையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி அணிக்கு வாஷிங்டன் சுந்தர், கௌஷிக் காந்தி இவங்க 2 பேரையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்நிலையில இந்த ஐபிஎல் சீசன்ல எப்படி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வின் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியிலையும் சென்னை அணியானது வின் பண்ணணும் அப்படின்னு சென்னை ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.